ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வந்து வெர்சடைல் ப்ரோப்பில் வந்துட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு எபிசோடில் நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டுவெல்த், 12th முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மாணவர்கள் என்னென்ன மாதிரியான படிப்புகள் வந்து தேர்வு செய்கிறது, எப்படி வந்து தேர்வு செய்கிறது, அவங்க வந்து என்ன ப்ளஸ் டூவில் படித்தாங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது, அது வந்து யாருக்கு எந்த கோர்சஸ் வந்து எலிஜிபிலிட்டி, யார் வந்து என்ன மாதிரியான படிப்புகளை வந்துட்டு உயர்கல்வியை வந்துட்டு தேர்ந்தெடுக்க முடியும், பேஸ்ட் ஆன் தேர் க்ரைட்டீரியா அண்ட் எலிஜிபிலிட்டியை வச்சு நம்ம வந்து பிசிஎம், பிசிபி, அப்புறம் வந்து பிசி பிஎம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறையா வந்து பார்த்தோம் கேட்டகரிஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில். அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒன்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தட் இஸ் கால்டு பியூர் சயின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிகாம் படிக்கிறதுக்கு வந்துட்டு காமர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அப்புறம் இஎம்ஏ, அப்புறம் இஎம்ஆர், இடிஏ, அந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் மோட்டார் ரிவைண்டிங் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இஎம்ஆரை. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் அப்ளிகேஷன்ஸு நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தொழில்நுட்ப கல்வி படிக்கிறதுக்கு வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு சில கோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க கோர்சஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து இதில் யார் என்ன படிச்சிருக்கா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு உயர்கல்வி வந்து படிக்க முடியும், அவங்க அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பார்த்தாச்சு, மெடிக்கல் பற்றியும் பார்த்தாச்சு, இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வந்துட்டு. ஸோ வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தொகுப்பு வந்து இது வரைக்கும் யாராவது வந்துட்டு லைக் பண்ணாமலையோ இல்லை ஷேர் பண்ணாமலையோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே வாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான படிப்பு வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிள், எது யார் படித்தவங்க என்ன படித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து இதுக்கு போகலாம். பிகாம் அதாவது காமர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்துட்டு இந்த பிஎஸ்சி பிசிஏ போக முடியாது, ஓகேங்களா, பிகாம் மட்டும்தான் படிக்க முடியும் அவங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காதவங்க பிசிஏ படிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இஎம்ஏ, இஎம்ஆர், இடிஏ அந்த குரூப் படித்தவங்க வந்துட்டு ஆர்ட்ஸ் வந்து போக முடியாது, அவங்க வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம், சரிங்களா. ஸோ வந்து பிஎஸ்சி பிசிஏ, பிஎஸ்சின்றது வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த மாதிரி தனித்தனி பிரிவில் வந்துட்டு நம்ம வந்து அது 3 வருஷ கோர்ஸு, அதை நம்ம வந்து படிப்போம். அதே மாதிரி பிசிஏ பிகாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்ட்ஸில் வந்துடும், பிகாம் பிசிஏ, சரிங்களா. இது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் உங்களுக்கு எல்லா துறையை பற்றியும் தனித்தனியாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சயின்ஸ் சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம வந்து பிஎஸ்சியில் படிச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் பிசிஏ, அடுத்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அதுதான் வந்துட்டு பிகாம். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். இது போக லா அதாவது வந்துட்டு சட்டம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருந்தா கூட அவங்க வந்து படிக்கலாம். ஸோ பிஏபிஎல் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம் அதை வந்து. ஸோ 5 வருட கோர்ஸ் அது, நிறைய கவர்மெண்ட்டு காலேஜஸ்லாம் இருக்குது, அம்பேத்கர் யூனிவர்சிட்டி இருக்குது, நம்ம வந்து திருச்சியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டக்கல்லூரிகள் வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு முக்கியமான இடங்கள்லேயும், மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் வந்துட்டு முக்கியமான இடங்களில் இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது, அண்ணாமலை, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரியான காலேஜஸ்லேயுமே வந்துட்டு நம்ம வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி எல்எல்பின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஆஃப்டர் ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறமா அது படிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு பேசிக் ப்ளஸ் 2 பற்றி பார்க்குறதுனால நம்ம வந்து இதை மட்டும் பார்ப்போம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா
பிஇல் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்க அடுத்து என்ன போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பிஏபிஎல் உங்களுக்கு வந்து சட்டம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஏபிஎல் வந்து நீங்கள் போடலாம். ஸோ பிஏ வந்து இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு தமிழாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஎல் படிக்கிறது, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது போக இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துடும். இது போக வந்து ஆர்ட்ஸில் நம்ம மிச்சம் வச்சுருக்கிறது மீடியா. ஸோ அந்த மீடியா துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாகவே இசைக்கல்லூரின்னு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. இது போக வந்து வீடியோ, ஸோ இசைக்கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இப்போ வந்து டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தனியாக வந்துட்டு டேரக்ஷன் சொல்லித்தரத்துக்குன்னே தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலை ஆர்வம் வந்து மிகுதியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ கிட்டாரிஸ்ட் ஆகணும், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும், இல்லை வந்துட்டு ஒரு கலைத்துறையில் வந்துட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து தனியாக மியூசிக்னே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. அதே மாதிரி சினிமேட்டிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வீடியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஆர்ஜே ஆகணும், விஜே ஆகணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வந்து தனித்தனி கோர்சஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மீடியா அப்படின்ற விஷயத்த வந்து டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி, பிசிஏ, பிஏ, ஸோ பிகாம், லா படிக்கலாம், ப்ளஸ் வந்து மீடியாக்குள்ளேயும் போகலாம். டான்ஸு, பாட்டு, உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வரணும் பேசுகிறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சுட்டு அடுத்ததுலேருந்து அப்படி டெவலப் ஆகிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம முறையாக வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லேருந்தே நம்ம வந்து தனியாக வந்து அதில் ஷைன் ஆகிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி துறையை வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த பதவியை போட்டிருக்கோம். அதே மாதிரி காமர்ஸ் படித்தவங்க பிகாம் எடுக்கிறது பெஸ்ட்டு, பிகாம் சிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதை வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா சிஏ படிக்கும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுனாலும் அதை எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த கோர்ஸ் வந்து நான் சேரணும், இது வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, எப்படி சேர்றது அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்களை வந்து அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பற்றி பார்த்துருக்கோம். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ளஸ் டூ, அதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத தான் அந்த வீடியோ தொகுப்பில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்துட்டு நம்ம வந்து மேலும் சில தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, திஸ் இஸ் தினேஷ், இது உங்கள் வர்சரியல் ப்ரோ. நன்றி.